ஹை விமர்சனாக தான் உங்கள் யூஸ் விசல் சத்யான்போல் இந்த வீடியோவில் வரானா படத்தோட விமர்சனம் நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தான் நினைச்சாங்க வச்சுக்கிறேன் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க பெல் பட்னா இல்லைங்க அப்போ அந்த நாம் போடக்கூடிய ஒரு வீடியோ போன்ற வீட்டில் வரும் பரோனா இந்த படத்தோட கதை சுக்கணும்னு கேட்டிங்கன்னா தன்னோட குடும்ப வறுமைக்காக கால் சென்டருக்கு வேலைக்கு போகக்கூடிய நம்ம ஹீரோனி ஒரு கட்டத்தில் இன்சுரிட்டிக்கு ஆசைப்பட்டு சம்பளத்தை விட இன்சுரிட்டிக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால் நீங்கள் போய் அந்த வேலையை பார்த்தா இன்னும் உங்களுக்கு வந்து வருமானம் அதிகமாக கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேராசையில் ஆசையில் உள்ள போய் மாற்றாங்க அது ஒரு செக்ஸ் சாட்னு கூட தெரியாது நம்ம ஹீரோயினை எப்படி போய் மாற்றாங்க அதுக்கப்புறம் அதிலிருந்து எப்படி வெளியே வந்தாங்க இதனால் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி மாறிச்சு கடைசியில் என்ன நடந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த படம் இந்த படத்தோடு பாசிட்டிவ்னு போனால் இந்த சமுதாயத்தில் கரண்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு படமாக எடுத்திருக்காங்க டேரக்டுக்கு ஒரு பராட்டை கொடுத்தாங்கனா நெக்ஸ்ட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களோட ஆக்டிங் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எப்போயுமே அவங்க தேர்ந்துட்டு இருக்கிற படங்களை கா காப்பே ரணசிங்கமாக கூட இருக்கட்டும் இந்த படமாக கூட தொண்ணூறு சதவீதம் இவங்க வந்து ஆளுமை கொண்டு இருப்பாங்க ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா முழுக்க முழுக்க இவங்களே நடிக்கிறது கடின உழைப்பை கொடுத்து நடிக்கிறாங்க பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இந்த படத்துக்கு எங்கெங்கே எப்படியெல்லாம் ரியாக்ஷனை மாற்றணும் எப்படி நடிக்கணும் ஃபேஸ் ரியாக்ஷனில் பின்னிட்டாங்க அந்த ஒர்க்குக்கு போகும்போது ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் வீட்டுக்கு வரும்போது ஒரு முகக்கலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஆர்ட் ஒர்க்காக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு காட்சி அமைப்புகள் ஒவ்வொன்றும் ரசிக வகையில் இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப்லாம் மகாபலிகுரத்தில் வர வேண்டிய அந்த காட்சி அமைப்பு யோசித்த விதம் சூப்பர் ஆனால் எடுக்கப்பட்ட விதத்தில் சுதப்பிட்டாங்களோ அப்படின்னு சொல்லுது தோணுது இடைவேளை காட்சிலாம் விறுவிறுப்பாக கொண்டு போய் யார் யார் மாட்ட போகிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு விறுவிறுப்பாக காமிச்சாங்க செகண்ட் ஆஃப்லேயும் அதே மாதிரி விறுவிறுப்பான காட்சிகள் நிறைய இருந்துச்சு ஒரு அந்த பையனோட அந்த வாய்ஸ் க கொடுப்பாங்க அப்பயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அது யாருன்னு இருந்தாலும் நான் சொல்ல விரும்பலாம் நீங்களும் நம்பி தேட்டரில் படம் பாருங்கள் இருந்தாலும் இவங்க கிளைமேக்ஸை காட்டணும் ஒரு டிவிஸ்ட்டு வச்சுருந்தாங்க அந்த டிவிஸ்ட்டு பெருசாக எடுபடலாம் தான் சொல்லுவேன் சில அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனும் ஐஸ்வர்யா ராஜேஷன் பேசக்கூடிய அமைப்புகளும் ரொம்ப ஜவுமீட் ஆகாச்சும் வளர்ந்துக்கிட்டே போகுது பே இவன் பேசிக்கிட்டே தான் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே தான் இருக்காங்க அந்த அமைப்புலாம் பார்க்கும்போது சகப்பி தன்மைச்சு அட போடா எவ்வளோ நேரம் தான் இதையே பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகப்புத்தன்மை வந்துடுது சில காட்சி அமைப்புகளும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்கறதுனால வந்து எந்த காட்சி காய்ச்சமப்பெலாம் ஸ்கிப் பண்ண தொண்டல இப்படியே இப்படியே கழுத்து இருக்கணும் கழுத்தொழிதாங்க வந்துச்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு கால் பேசுகிற அந்த மனுஷனால் நம்ம ஹீரோயினை எப்படி கண்டுபிடிக்கிறா அவன் எப்படி அதை அவனை பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி தெரிஞ்சிக்கிறா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக படத்தில் எங்கேயும் வைக்கல இது கொஞ்சம் வச்சிருந்தா தான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஃபீல் கொடுத்துருக்குமோ இந்த பரானா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மூவான்னு போயிருக்க முன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த பையனை எப்படி கண்டுபிடிக்கிறா அவனோட டீட்டெயில்ஸ் எப்படி கதர் பண்ணுறா என்ன மூலயமா போகிறா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படத்தில் பெருசாக எங்கேயும் எடுக்க வைக்கல வந்து ஓகே சேண்ட் ஆஃப் வந்து விறுவிறுப்பாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு விறுவிறுப்பான ஒரு தன்மையில் கொண்டு போய் விட்டுட்டாங்க ஆக பரானா பார்க்கலாமா என்ன டீட்டெயில் மெசேஜ் கூட ஒரு படம் தான் முடிஞ்சா இது பார்த்து தெரிந்துங்க ஓகேங்களா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பெண்ணோட வழிகளும் வேதனைகளும் முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு பலனா இது இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கற ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு நாலு புள்ளி அஞ்சு ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஆக்டிங்காகவே ஐஸ்வர்யா ராஜோட ஆக்டிங்காக இந்த படம் போய் பார்க்கலாம் அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு இது போன்ற சுவாரி அடுத்த முறையில் சந்திப்பது உங்கள் யுசிகேசன் சத்தியான்பு பாய் லவ் யூ டு ஆல்